வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதிசயம் என்ன தெரியுமா? நம்ம நினச்சி கூட பார்த்துடாத ஒரு காரியம், யாருடைய வாழ்க்கையிலையும் நடக்காத ஒரு காரியம், அதிசயம். அல்லேலூயா. ஆமாம், இது என்ன, இது அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ, என்ன நன்மை எதிர்பார்த்துருக்கீங்களோ, அதை ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு அதிசயம் நடக்க போகுது, ஆண்டவர் அதிசயம் உங்களுக்கு செய்ய போகிறவராக இருக்கிறார். இதோ நான் இப்போ எப்படி அதிசயம் செய்ய போகிறாராம்? அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக. எப்படி செய்ய போகிறாரு சொல்லுங்க? அற்புதமும் ஆச்சரியமான. அல்லேலூயா. ஆமாம், அடுத்த மாதத்தில் வரும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக சாட்சி சொல்ல போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ பொறுத்தனையோட அன்றவரை என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அடுத்த மாதம் நான் வரும்போது சாட்சி சொல்லுவேன். சொல்லுவீங்களா? நிச்சயமாக கத்த செய்கிறவராக இருக்கு. அல்லேலூயா. நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ, வேதனையோடு இருக்கும் எல்லாவற்றையும் கத்த நீக்கி போட்டு நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்ட சொல்கிறார். ஞானிகளுடைய ஞானம் கெட்டுறமா? ஞானிகள் அப்படிங்கும்போது டாக்டரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்டர் நிறைய படிச்சிருக்கிறாங்க, படிச்சுட்டு பல விதமான ஆராய்ச்சி செய்த என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, அந்த ஸ்கேன் பண்ண, இந்த லேபில் போய் இந்த டெஸ்ட் எடு, எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருது? நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருது? பயமுறுத்துகிற ரிசல்ட் வருது. வருதா வரலையா? அவங்க சொல்கிறது பொய்யா உண்மையா? அவங்க சொல்கிறது உண்மைதான். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்குறாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க, இன்னும் என்னென்ன ஸ்கேன் இருக்கோ எடுத்து பார்த்துருக்காங்க, எக்கோ எடுத்து பார்த்துருக்குறாங்க, எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்குறாங்க. புதுசு புதுசாக என்னென்ன வியாதி வருதோ, என்னென்ன போராட்டம் வருதோ, எல்லாமே என்னவா? உண்மை தான். சில நேரத்தில் ஜோசியக்காரர் சொல்லியிருப்பான், நாளை சரியில்லை உங்களுக்கு, இப்போ நேரம் சரியில்லை. என்ன சரியில்லை? நேரம் சரியில்லை, நாளை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை பார்த்து என்ன பண்ணிடுறோம் நம்ம? இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, நான் போகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும், எப்படி இருக்கும், நான் போகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ஜோசியக்காரவரே சொல்லிட்டார். யார் சொல்லிட்டா? ஜோசியக்காரன் சொல்லக்கூடாது, ஜோசியக்காரரே சொல்லிட்டார். மந்திரவாதியே சொல்லிட்டார், டாக்டரே சொல்லிட்டார், வக்கீலே சொல்லிட்டார். சொல்லி பாருங்களேன், எங்கள் அப்பாவே சொல்லிட்டார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்கள் ஓனரே சொல்லிட்டார் லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எதெல்லாம் இருக்க சொல்லி பாருங்களேன். யார் எது சொல்கிறோம்? அவங்க பெரிய ஞானியாக இருக்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம். அப்போ அந்த ஞானியுடைய ஞானத்தை ஆண்டவர் செய்கிறாராம், கெட்டு போக வைக்கிறாராம். அல்லேலூயா. விவேகிகளின் விவேகம், விவேகமாக சில பேர் பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படிப்பட்ட. அப்போ அரசியல்வாதிகள் எப்படி பேசுகிறாங்க? விவேகமாக பேசுகிறாங்க, பட்டும் படாமலோ. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது, எதை சொல்ல வராங்கன்னு கேள்வி ஒன்று கேட்பாங்க, பதில் ஒன்று சொல்கிறபடியே. ஆமாம், அப்படி பல. அப்போ அவங்க விவேகியாக இருக்கலாம். அப்போ அந்த விவேகிகளுடைய விவேகங்கள் என்ன என்ன செய்ய பேச போகிறாரு? ஆமாம், இப்போ யார் எது வேணுமானால் சொல்லட்டுமே, அது ஜாதகமாக இருக்கட்டும், அல்ல டாக்டராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், அல்ல முதலாளியாக இருக்கட்டும், இல்லை அரசியல்வாதியாக இருக்கட்டும், யார் எது சொல்லட்டுமே, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்கள் பக்கத்து, ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லலாம், பாறேன் எங்களை அப்படி தான் சொன்னாங்க, நாளைக்கு விடியறதுக்குள்ளே இவங்க குடும்பமாக நானுக்கிட்ட செத்துடணும். எப்படி சாகணுமா? விடியறதுக்குள்ளே நானுக்கிட்ட செத்துடணுமா? அப்படி நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களையும் அப்படி கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்காங்களா இல்லையா?
பாருங்கள் நிறைய அப்படி மக்கள் இருக்கான், பக்கத்து வீட்டு மக்கள் உன்னை வச்சனா பாரு, நான் போய் நாளைக்கு மந்திரவாதியை பார்த்துருந்து உன் கையை காலை முடக்கிட்டு தான் அடுத்த வேலை. இப்படி அநேகர் இருக்கு. இப்போ அதனால் அநேகர் நம்ம என்ன செய்யணும், கலங்கி போயிருக்கிறோம், திகச்சு போய் நிற்கிறோம். இன்னும் சில நேரத்தில் நாளைக்கு இன்றைக்கே வருமானத்துக்கு வழி இல்லை, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், ஐயோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணுமே, இன்றைக்கி கையில் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கேட்ட இடத்துல என்ன செய்யலை கிடைக்கல, ஐயோ திருமணத்தை வச்சுருக்கிறேனே பணம் கொடுக்க வேண்டிய என்ன சொல்லுவாங்க, பணம் கேட்கும்போது நீ கவலையப்படாத, கல்யாணத்துக்கு நாளெல்லாம் நீ ஃபிக்ஸ் பண்ணிடு, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பத்திரிகைகள் அடிச்சுட்டு என்னிட்ட வா, உனக்கு நான் என்ன பண்ணிடுறானே கண்டிப்பாக தரேன், அதை மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் நிற்கும் போது என்ன ஆகுது, பணம் கிடைக்கல. டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு சுகப்பிரசன் தான் ஆகும், சுகப்பிரசன் தான் கடைசி வரைக்கும் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ வழி இல்லை, கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்குது, அதனால் என்ன செய்யணும், சிசேரியன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தாய்க்கும் சேதம் பிள்ளைக்கும் சேதம். அப்படியே நம்மை பயமுறுத்தும்படியாக அநேக காரியங்கள், நம்ம பயமுறுத்தும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குது. அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். அதனால் எதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு என்ன வியாதி வேணால் இருக்கலாம், என்ன பலவீனம் இருக்கலாம், என்ன போராட்டம் இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், எது வேணும் உங்களை பயமுறுத்தலாம். சில நேரத்தில் ராத்திரி தூங்கும் போது சில பயம் போராட்டம் வரும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். வியாதி சில பேர், ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சியா, அவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ சுகர் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இருக்கிற பென்ஷன் வச்சு தான் நான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறேன், கவலையப்படாதீங்க, கத்தரால் போஷிக்க முடியும், எல்லாவற்றையும் போஷிக்க. வேலையே கிடைக்கலையா, ஐயோ நானும் தேடி தேடி பார்க்குறேன், அங்கங்கே ஓடி பார்க்குறேன், வேலை நான் என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்க்குற அந்த வருமானம் எனக்கு கிடைக்கல, நானும் ஊழியத்தில் ஓடி ஓடி பார்க்குறேன், நிறைய ஆத்மாக்கள் சுவிசேஷம் அறிவித்து அறிவித்து பார்க்குறேன், ஆனால் என்ன செய்ய முடியல, ஒரு பலனுமே எனக்கு கிடைக்கலையா, ராத்திரி பகல் நான் முயற்சி எடுத்து தான் பார்க்குறேன், ராத்திரி பகல் போராடி தான் பார்க்குறேன், ஒரு நாள் ஒன்றும் சமாளிக்க முடியல, ஒரு ரிசல்ட்டையும் காணமே. கவலையப்படாதீங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாம், அதிசயத்தை நீங்கள் காண போகிறீங்க, உங்களுடைய கண்கள் அதிசயத்தினால பூரிக்கும், உங்களுடைய இருதயம் அதிசயத்தினால பூரிக்கும். எப்படி பூரிக்க போகுது உங்கள் இருதயம், அதிசயத்தினால பூரிக்க போகுது. கொஞ்சம் சிரிங்களேன், நல்லா சிரிங்களேன், அப்படியே உம்முன்னு இருக்காதீங்க, அதிசயம் நடக்குனாலும் ஒன்றுமே நடக்காதுனாலும் அப்பயும் அப்படி தான் இருக்கிறோம், அதிசயம் நடக்க போகுதுனாலும் அல்லேலூயா. நீங்கள் உங்களை துக்கமாக இருக்க வைக்கிறது தான் பிசாசுக்கு வேலை. பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா, நீங்கள் எப்பொழுதும் துக்கமாகவே இருக்கணும், போராட்டமாகவே இருக்கணும், பிரச்சனையாகவே இருக்கணும், நல்லா சாப்பிட்ருப்போம் ஆனாலும் துக்கமாக உட்காந்துருப்போம், நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்திருப்போம் ஆனாலும் வீட்டில் என்ன இருப்போம், துக்கமாக இருப்போம். இதுதான் பிசாசுக்கு வேலை, ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பாருங்களேன், நான் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே என் வேலை. அல்லேலூயா. நீங்கள் நல்லா சிரித்து சிரித்து பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் இவங்க சந்தோஷமாகவே இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை எப்போ பார்த்தா பிரச்சனையாக இருக்குது ஆனால் இவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், பிசாசுக்கும் பிரச்சனையாக இருக்கும். இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற இடத்துல நல்லா எல்லோரும் சிரித்து கலகலப்பாக இருந்து பாருங்களேன், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், மற்ற ஸ்டாஃபுக்கெலாம் உங்களை பார்த்தா பொறாமையாகவும் இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும், அதே வேளையில் ஆச்சரியமாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நடந்த நிகழ்ச்சி சாட்சி, ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிற டீச்சர் குடும்பம், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் குடும்பம். டீச்சர் குடும்பத்துக்கும் டாக்டர் குடும்பத்துக்கு எட்டுமா, டாக்டர் குடும்பம் எப்படி இருக்கும், நல்ல வருமானம். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், அந்த டாக்டர் சாயங்காலம் ஆனால் கல்லா எப்படி கட்டுவார் தெரியுமா, சாக்கு எடுத்து எண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, சாக்கு எடுத்து அள்ளி போடுவேன், அள்ளி போட்டுது அப்படி தான் அப்படி கல்லா. இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து அதுக்காக நிறைய பேர் போட்டிருக்காங்க, அந்த நாளில் அப்படிலாம் கிடையாது, அப்போ எப்படி எழுவாங்க, டாக்டரை தான் பீஸ்லாம் கட்டணும், அப்போ அதனால் டாக்டர் போகும்போது எப்படி கட்டுவார், கல்லா கட்டுறது சாக்கில் எடுத்து தான் அப்படி கல்லா எடுத்து கட்டிடும். அப்போ நிறைய அவங்களுக்கு வருமானம், டாக்டருக்கு நிறைய வருமானங்கள், வருமானம் இருக்கா இல்லையா,
பாருங்கள் இப்போ டாக்டருக்கு வருமானம் இருக்கா இல்லையா? வருமானம் இருக்குது, நல்ல இதில் எடுத்தாலும் காசு தான். ஆனால் டீச்சருக்கு சம்பளம் கம்மி. டீச்சர் குடும்பம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பாட்டு போடுறது, நல்ல கற்று வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் வருமானம் கம்மி தான், ஆனாலும் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டோட பாட்டை பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவங்க உற்சாகமாக, அவங்க வீட்டுக்கு வரும்போது உற்சாகமாக வராங்க, வெளில போகும்போது உற்சாகமாக போகிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்க இந்த டாக்டர் வீட்டில் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த டாக்டர் அம்மா கேட்டிருக்காங்க, டீச்சர் டீச்சர் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எப்பொழுது சம்பளம் உங்களுக்கு கம்மி தானே, ஆனால் நாங்கள் நிறையா சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் என்ன இல்லை, அந்த சந்தோஷத்தையே காணமையா? எப்போ பார்த்தாலும் நாங்கள் அடிச்சு விட்டுக்கிறோம், கடிச்சு விட்டுக்கிறோம், சண்டை சச்சரவு குழப்பம் போராட்டம், ஒரு நிம்மதியே இல்லையே, என்ன ரகசியம் அது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ தான் அவங்க அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறதுனால எங்களுக்குள்ளே எப்பொழுதும் அவர் கொடுக்குற சந்தோஷம் இருக்குது. அதை சொன்னதும் அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்களாம், அந்த சந்தோஷம் எங்களுக்கும் கிடைக்குமா? சம்பளம் நிறைய வருமானம் இருக்குதுனா உங்களுக்கு சந்தோஷம் நினச்சிடாதீங்க, பெரிய படித்தவங்க தான் உங்களுக்குள்ள சந்தோஷம்னு நினச்சிடாதீங்க, உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஆனாலுக்குள்ள இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க, எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக காணப்படணும். உங்களை பார்க்கும்போது அவங்க எப்படி செய்யணும், ஆச்சரியப்படணும். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்க்குறவங்க மற்ற இனிமேல்ட்டு என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். ஆமாம், நல்லா தைரியமாக சொல்லுங்கள், ஏய் நம்ம பாட்டு சொல்லி வைக்கிறோம், அடுத்த மாதம் வரும்போது என்ன நடக்குமோ தெரியலையே, தைரியமாக சொன்னீங்கன்னா பிசாசு நடுங்குவான். பிசாசுக்கு என்ன பிடிக்காது தெரியுமா, அவனை பார்த்து நடுங்குனீங்க அவன் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கட்டும், இருந்தாலும் கூட நீங்கள் தைரியமாக நின்று பாருங்களேன், பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் ஓடிடுவான். அல்லேலூயா. ஆமாம், அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தோ அவர்கள் ஞானிகளுடைய ஞானம் கெட்டு அவளுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போயிடும். அது எப்படி வேணா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன செஞ்சிடுமா, மறைந்து போயிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயாதிகாரத்தில் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 21வது வசனம். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை, ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறாரா, அபூர்வமான கிரியை சொல்லுங்களேன், வாய் திறந்து, அபூர்வமான கிரியை. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்யும்படியே தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கீங்களே, வேதனையோடு வந்திருக்கீங்களே, போராட்டத்தோடு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான். அல்லேலூயா. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும். தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறை, அபூர்வமான வேலையை செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலையை செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தில் ஒரு வேலையை செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தில் ஒரு கிரியை அவர் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் வேலை செலுத்த ஒரு கிரியை ஆண்டு நடப்பிக்க போகிறார், அபூர்வமான கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாம், அல்ல அதிசயமான ஒரு வேலையை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியை அபூர்வமான கிரியை, அவருடைய வேலை அபூர்வமான வேலையை. அல்லேலூயா. ஆமாம், இந்த அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும், அவர் பெராப்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி, கிபியோனில் பள்ளத்தாக்கிலே கோபம் கண்டது போல. ஆமாம், உங்கள் சத்ருவுக்கு அவர் சத்ருவாக எழும்புகிறவராக இருக்கிறார். இது வரைக்கும் யார் உங்களுக்கு விரோதமாக போராடினாங்களோ, என்ன பிரச்சனை போராடிச்சோ, அது வறுமையோ தரித்திரமோ வியாதியோ பலவீனமோ பிசாசோ எதுவாக இருக்கட்டுமே, அதுக்கு விரோதம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெள்ளம் போல சத்துரு வருகிற பொழுது ஆவியானது தாமே கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அபூர்வமான கிரியைகள் செய்கிறவர், எந்த ஜாதியத்தில் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை உன்னோட இருந்து செய்வேன். அல்லேலூயா. ஆமாம், நான் உன்னோடு கூட இந்த செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு ஆண்ட சொல்லிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட காரியம் செய்ய போகிறாரா, பயங்கரமான காரியம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தடையெல்லாம் இப்போ உடச்சி நொறுக்க போகிறார், தடையெல்லாம் இப்போ உடச்சி நொறுக்க போகிறார். ஒரு சண்டை அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வந்துட்டுருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, மாமனார் மாமியாருக்குள்ளே சண்டை,
மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, மாமனார் மருமகனுக்குள்ள சண்டை. இந்த சண்டையில் ஆண்டவன் என்ன செய்ய போகிறார்? இப்போ உடச்சி நொறுக்க போகிறார். இதெல்லாம் இப்போ ஓட போகுது. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கியா, என்ன பண்ண போகிறோமே தெரியல. இன்றைக்கு அதெல்லாம் ஓடப்போகுது. அதெல்லாம் விரட்டும்படியாக தான், அதுக்கு விரோதமாய் கத்த செயல்படுமாகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் போராடி இருக்கிறோ, அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு உங்களை உயர்த்தும்படியாய், உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை செய்யும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைவுபட்டு போயிருக்கோ, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளே நிறைவாக்கப்படும், அதை நிறைவாய் மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் நாள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயமான காரியத்தை நாம் பார்த்து நாம் செபிக்கப் போகிறோம். முதலாவது, வயதான பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் தேவன் செய்த அற்புதம். யாருக்கு? வயதான பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் செய்த அற்புதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயசாகிடுச்சியா, எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை, என்ன இல்லை, குழந்தை இல்லை. அந்த வயசான தாத்தாவும் பாட்டிக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாள். அப்போ அவங்க ஜெபிக்காமல் இருந்தாங்கன்னா, ஜெபித்தவங்க ஆண்டோட போராடி போராடி என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு அழுது அழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க, செபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால், சகரியா எலிசபெத். என்ன அவங்க பேர்? தாத்தா பேர், தாத்தா பேர் என்ன? சகரியா. பாட்டி பேர் எலிசபெத். அல்லேலூயா. இவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள். அவருக்கு என்ன செஞ்சுருந்தாங்க? அவங்க ஊழியம் செஞ்சுருந்தாங்க. அப்போ ஊழியம் செஞ்சவங்களுக்கு வேதத்தை குறித்து தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தெரியாதா? அவரால் அற்புதம் செய்ய முடியும் முடியாது முடியும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். அற்புதம் செய்வார்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட அவங்க விண்ணப்பத்தை வைத்தாங்க, கேட்டு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் என்ன நடக்கலை? நாம் கூட அப்படி தான் அநேக வேலையில் என்ன பண்ணுறோம், எனக்கு இயேசுவை தெரியா, வேதத்தில் நிறைய வாசிச்சிருக்கேன், பைபிள் படிச்சிருக்கிறேன், நிறைய இதில் நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், ஆனாலும் கேட்டு கேட்டு வந்தேன், ஜெபம் பண்ணேன், ஆனால் என்ன செய்யலை, ஒரு காரியம் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். வாசிக்கலாம், லூக்கா 1:5-7 வரைக்கும். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போ எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவங்க சரியாக நடந்தவங்க, தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படியே வாழ்ந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை. தேவனுக்கு ஐயோ ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியில்லைங்கிற காரியம் எதுவுமே இல்லை. எல்லாமே தேவனுக்கு பிரியமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நடந்து வந்திருக்கிறாங்க. அப்படி அவர்கள் நடந்து வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைஞ்சு பார்க்கும்போது, எலிசபெத் மலடியாக இருந்ததுனாலும் அவர்களுக்கு பிள்ளை இதாக இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சமூகத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இப்படிப்பட்ட அவங்க நல்லா நடந்துட்டுருக்கிறாங்க, தேவனுடைய விண்ணப்பம் வைத்திருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்திருக்கிறாங்க, எல்லாமே செய்திருக்கிறாங்க, ஆனாலும் கூட அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கலை, அற்புதம் நடக்கலை. அப்படி அற்புதம் நடக்கலையே, கேட்டு விண்ணப்பத்தை பதில் கிடைக்கலன்னு சொல்லி கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை அவங்க என்ன செய்யலை, விட்டுவிடவே இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை அவங்க என்ன செய்யலை, விட்டுவிடவே இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவருக்கு என்ன செஞ்சாங்க, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி செய்ததுடைய பலன் என்னவா வந்ததுன்னு பார்க்கும் பொழுது,
வாசிக்கலாம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஆலயத்துல போய் ஆண்டுக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க அவரை தொழுது கொண்டிருக்கிற அந்த வேளையில தூதன் இறங்கி வந்துடுறான். தூதன் வந்து அவங்களே தேவன் சமூகத்திலேருந்து பதிலை கொண்டு வரும்படியாக. அதனால் இப்போ வந்து இப்போ எல்லோரும் இப்போ இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கீங்க. இப்போ நம்ம கர்த்தர் தூது ஆராதிக்கிறோம், விடுதலையோடு ஆராதிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி செய்ய முடியாது. அப்போ ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஆசாரியம் பிரதான ஆசை என்ன செய்வாங்கன்னா, அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போய் தான் மகா பரிசுத்த சொல்றது. அங்கேருந்து என்ன செய்வாங்க, கர்த்தரை தூத்து ஆராதிப்பாங்க. மற்ற மக்கள்லாம் வெளியில் இருப்பாங்க. அப்படி ஆசாரி உள்ளே போகும்போது என்ன செய்வாங்கன்னா, இடுப்பில் ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க, ஒரு மாதுளை மணி கட்டியிருப்பாங்க, பெல்லு கட்டியிருக்கோம். அப்போ அவங்க உள்ளே போய் உலாவே அங்கே தேவனுக்கு அங்கே பலி செலுத்திட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்க போய் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது மணி சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் அங்கே என்ன நடந்துருமா, தேவன் அந்த இடத்துலையே அவங்கள அடிச்சிடுவார். அப்போ அங்கே இறந்துருவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமே கேட்கலன்னு சொன்னால், அந்த கைத்தை பிடிச்சி என்ன செய்வாங்க, விறுவிறுன்னு அந்த ஊழியக்காரை பிடிச்சி வெளியே இழுத்துருவாங்க. அவர் செத்துட்டாரு அப்படி. இப்போ அப்படி உள்ளே போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கும்போது ஜனங்களாம் வெளியில் இருக்கிறாங்க. தேவனுக்கு அங்கே ஆராதனை செஞ்சிட்ருக்கிறாருங்க. அப்படி செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது தூதன் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே நீ பயப்படாத, உன் வேண்டுதல். தூதன் வந்து நின்னதுமே ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி சகர் என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டாரு. நம்ம இடத்துல குறை ஏதாவது காணப்படுதா ஐயோ. ஏனென்றால் அந்த நாட்களிலே தூதனை தேவனை யாராவது தரிசித்தா அவனை என்ன செஞ்சிருவாங்க, அடிச்சிருவார். மோசே கேட்குறாரு, அண்ணன் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும்ப்பா அப்படி சொல்லும்போது, என் முகத்தை நீ யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுப்பா. ஆகவே நீ மலைக்கு அந்த கண்மலையின் வெடிப்புகளை நீ ஒளிஞ்சிட்டு நான் அப்படி போகும்போது நீ பின்னாலேருந்து என் சாயலை நீ பார்த்துக்கோ அப்படி. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். இப்போ வந்து தூதன் வந்து அங்கே தரிசனமாகும்போது இவனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, பயம் வந்துருச்சு, திகில் இருந்துச்சு, நம்ம செத்தோண்டா அப்படின்னு. அப்போ தான் தூதன் சொல்ல, நீ பயப்படாத, உன் விண்ணப்பண்ண செப்படுச்சே கேட்கப்பட்டுருச்சு. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. என்ன பெயரிடுவாய், என்ன குழந்தை, என்ன குழந்தை, ஆண் குழந்தை. அல்லேலூயா. என்ன குழந்தை பிறக்க போது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டார். ரொம்ப நாள் காத்திருக்காங்க, ஆண்டுக்கு உண்மையாக தான் இருந்தாங்க. இன்றைக்கு அன்னைக்கு என்ன அப்படின்னா, உண்மையாக இருந்து உண்மையாக இருந்த என்னைய கண்டோம், ஆலயத்துக்கு போய் ஆராதனைக்கு போய் போய் என்ன தான் கண்டோம், ஆண்டரை தேடி தேடி என்ன கண்டோம், வேதத்தை வாசித்து வாசித்து என்ன கண்டோம், போ வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி அனைவரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறது இல்லை. லேட்டானாலும் ஆண்டர் லேட்டஸ்ட்டாக கொடுக்குறவர். அல்லேலூயா. அப்போ அவருக்கு ரொம்ப நாள் காத்திருந்தாங்க, காத்தது அவங்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. யோவான் என்று பெயரிடுவாய், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு என்ன உண்டாகுமா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். ஹல்லேலூயா. சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான வார்த்தையை சொல்லும்படியாக தூதன் இறங்கி வந்திருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு, சோகமான சூழ்நிலையில், வேதனையான சூழ்நிலையில், குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லா செல்வமும் இருக்குது எங்களுக்கு, ஆனால் என்ன செல்வம் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. இனி எங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற சான்ஸே இல்லை. ஏன், வயசாகிடுச்சு. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் வயசானாவே டாக்டர்கிட்ட போனால், ஒரு 30 வயசு டாக்டர்கிட்ட குழந்தை பிறக்கலன்னு போனால் என்ன சொல்லிடுறாங்க, வயசாகிடுச்சே, 35 வயசாகி போனால், இப்போலாம் எங்கே 40 வயசுக்கு பாருங்களேன். இப்போ இவங்களுக்கு வயசாகிடுச்சு. ஆண்டவர் அற்புதமும் ஆச்சரியமான காரியத்தை செஞ்சுருக்காரா இல்லையா, செஞ்சுருக்காரா இல்லையா? அப்போ இது அற்புதமாக அற்புதமாக இல்லையா, ஆச்சரியமான காரியமாக இல்லையா? ஆண்டவர் அபூர்வமான வேலையும் அபூர்வமான கிரியையும் செய்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நம் கிரியை கூட அப்படி பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். கொஞ்சம் வயசில் 21 வயசு மனைவிக்கு, 23 வயசு கணவனுக்கு, இப்போ குழந்தை பிறக்கிறது சான்ஸ் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா?
இருக்கு. கொஞ்சம் குறைவு இருந்தால் கூட என்ன பண்ணிடலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறையா, 4 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், குழந்தை பிடிக்கலாமா இல்லையா. ஆனால் இவங்களுக்கு வயசாச்சு, இனி முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தால் சரி, இனி முடியவே முடியாது, இம்பாசிபிள் அப்படிங்கிற காரியத்தை பாசிபிளாக மாற்ற இயேசுவால் முடியும். அல்லேலூயா. கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய மாற்ற நம்முடைய ஆண்டவரால் முடியும். முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அதை அதை அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அதனால் வயசாகிடுச்சே எனக்கு திருமணம் ஆகுமா, ஐயோ வயசாகிடுச்சே எனக்கு குழந்தை பிறக்குமா, ஒன்றும் கவலையப்படாதீங்க. அவர் இல்லாதவைகளை இருக்க போல பேச்சில் அழைக்கிறது உங்களுக்காக. ஒரு வேலை இல்லைன்னா கூட என்ன செய்வாராண்டவரே, உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும். அவர் என்ன செய்கிறவர், அபூர்வமான கிரியையை செய்கிறவர், அபூர்வமான வேலை. மற்றவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காதியா, ஆனால் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த வேலை கிடைக்கும். மற்றவங்க செய்து அதில் லாபம் வராது, ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதில் லாபம் வரும். நீங்கள் எங்கேயே அப்போ தான் பொழப்பேலாம் முடிஞ்சு போச்சேயா, அது முடியலாம், ஆனால் நம்முடைய தேவன் முடியலை. ஆண்டவர் இது முடிவல்ல ஆரம்பம். அல்லேலூயா. பட்டுப்போன மரத்தை துளுக்க வைக்க இயேசுவால் முடியும். அல்லேலூயா. இப்போ வயசான அந்த தம்பதிகள் சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாரு, யோவான் சில பேர் வச்சிட்டார். அந்த குழந்தை உனக்கு இப்போ வயசான காலத்தில் குழந்தை பிறந்துட்டா சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை நிமித்தம் உனக்கு என்ன உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஐயா கரங்களை தட்டி கத்த பயன்படுத்துங்க. உங்கள் என் பிள்ளையோட வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகணும் ஐயா. எது குறைவு இருக்கோ அப்போ அவங்க வாழ்க்கையில் குழந்தை இல்லாதனால சந்தோஷமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது மற்றவங்க பார்வைக்கு இது ஆச்சரியமாக இருக்கணும், மற்றவங்க பார்வையில் இது அபூர்வமாக காணப்படணும், கேள்விக்குறியாக காணப்படணும். ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கையில் இது எப்படி நடக்கணும், ஆச்சரியமாக இருக்கணும். என் பிள்ளையோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கணும், அது மகிழ்ச்சியை கொண்டு வரணும், அது நிம்மதியை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமாம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் பிள்ளை நிமித்தம், உங்களுக்கு பிறந்திருக்க பிள்ளை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. சில பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கலாம், ஐயோ என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளை எப்படி கேள்விக்குறியாக இருப்பானோ, ஐயோ அவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா, என் பிள்ளை வளர்ந்து என்ன ஆவான், கவலையப்படாதீங்க. எல்லாருக்கும் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆமாம், அவன் நல்லவனாகவே இருப்பான், ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லோரும் அவனால் உங்கள் பிள்ளையால் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இனி அவன் என்ன செய்ய மாட்டான், மதுபானம் குடிக்க மாட்டான், ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு அவன் கர்த்தருக்காய் எழும்புறவனாக இருப்பான். அல்லேலூயா. பாருங்கள், கர்ப்பத்திலேயே குழந்தை எப்படி இருக்குமா, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளையிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான சனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அல்லேலூயா. எவ்வளவும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் வயதான நாளில் பிறக்க போகிற குழந்தையை குறித்து கர்த்தர் அப்படியான ஆச்சரியமான காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இப்போ இதை சொன்னதும் சகரி அவளை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. தாத்தாவுக்கு என்ன செய்ய முடியல, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்ப முடியல அவரால், இது எப்படியா நடக்கும், எனக்கு தான் வயசாகிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாகிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, இனி குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நீ பாட்டில் பொய் சொல்கிறியா. இப்போ ஆண்டு வந்தால் பொய் சொல்கிறதுக்காக வருவான், இது நிறைவேறியே தீரும், இது நிறைவேற வரைக்கும் உன் வாய் என்ன செய்யணுமல்ட்டே ஊமையாக இருக்கு, நீ பாட்டு தப்பி தவறி எதாவது பேசிட்டா. ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு விரோதமாக பேசாதீங்க. ஒரு காரியத்தை உங்களை ப்ளஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுக்கு விரோதம், இது எப்படியா நடக்கும், இது என்னமா நடக்கும் அப்படிலாம் ஆப்போசிட்டாக பேசாதீங்க. இன்றைக்கு ஏன் சகரியாவோட வாயை அவன் பூட்டு போட்டுட்டான், பேசக்கூடாது ஊமி ஆக்கிட்டான் அப்படின்னா, அவிசுவாசமான வார்த்தை அவனுக்குள்ளே வந்து தேவன் செய்ய போகிற திட்டத்தை அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலையும் அது தடை செய்துட்டா என்ன பண்ணுறது, ஆச்சரியமான பிரகாரமாக
அதிசயமான பிரகாரமாக தேவ செய்கிற காரியத்தை அது தடை செய்துட்டு என்ன அவர் தான் இப்போ சகரியோட வாய்ப்பு என்ன செய்யப்பட்டுச்சு இப்போ ஊமையாக்கப்பட்டுருச்சு. பாருங்கள் அது என்ன சொல்லுது நமக்கு, நீ அவிசுவாசமான வார்த்தை ஒன்றும் அங்கே வாயிலேருந்து புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனையோ ஆண்டு வாக்கு பண்ணி தந்திருக்கிறாரு அந்த நன்மையெல்லாம் உண்டாகுவதற்கு. அல்லேலூயா. அதெல்லாம் அப்படியே பற்றி கொள்ளுங்க. ஆனால் அதுக்கு விரோதமாக இதெல்லாம் நடக்காதியா, அவ்வளோதான். அவங்களுக்கு அப்படிலாம் நீங்கள் அவிசுவாசமாக இனி பேசாதீங்க. இன்றையிலேருந்து என்ன செய்யுங்க, விசுவாசமான வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். இப்போ வாசிக்கலாம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். இப்போ எல்லோரும் சந்தோஷப்பட முடியா, குழந்தை பெற்றெடுத்தாச்சு. அல்லேலூயா. 60வது வருஷம் அப்பொழுது அந்த தாய் இதுக்கு என்ன இந்த குழந்தைக்கு என்ன பேர் இடலாம் அப்படி சொல்லிட்டு 8வது நாளில் ஆலயத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்கேன். அப்போ கேட்குறாங்க, அதுக்கு அந்த சகரியா சொல்கிறாரு அதுக்கு என்ன பேர் எழுதுறாரு, யோவான் அப்படி சொல்லிட்டு எழுதுறாரு. பக்கத்தில் இருக்கலாம் என்னையா அந்த பேர் தான் வைக்கணுமா அப்படி கேட்கும்பொழுது அதன் தாய் என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். தாத்தா பேரை பாட்டி பேரெலாம் யார் பேர் மற்றவங்க பேரை பாரம்பரியத்து பேரெலாம் வச்சிடாதீங்க. ஆண்டவர் என்ன பேரை கொடுத்தாரோ அந்த யோவான் தான் பேர் தந்திருக்கிறாரு. அதனால் சகரியான்னு பேர் வைக்காதீங்க. அங்கே தாத்தா பாட்டம் பேரெலாம் வச்சிடாதீங்க. என்ன பேர் வைக்கணும், யோவான் தான் வைக்கணும். இன்றைக்கி அனைகர் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் கொடுக்குற ஒரு பேராக இருக்கும், ஆனால் இவங்க சொந்த பந்தத்து பேரெலாம் சேர்த்து வைப்பாங்க, தாத்தா பாட்டி பேரெலாம் சேர்த்து வைப்பாங்க. அது தேவன் கொடுக்குற பிளஸ்ஸிங்கை தடை செய்யக்கூடியதாக காணப்படும். அல்லேலூயா. இப்போ அந்த பேர் வச்சாச்சேன். அதற்கு அவர்கள், உன் உறவினர் முறை அருகில் இந்த பேருள்ள ஒருவனோ இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பேரிட மனதாக இருக்கிறேன் என்று சைகை கேட்டாங்க. அவன் எழுத்து பழைய கொண்டு வர சொல்லி அதை கேட்டு அதை வாங்கி என்ன செய்தான், யோவான் என்று பெயர் எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். என்ன செஞ்சாங்க இப்போ எல்லோரும், ஏன்னா தாய் என்ன பேர் சொல்லியிருக்காங்க, யோவான் சொல்லி அதே பேரையே தகப்பன்னு சொல்லியிருக்கிறபடினாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. 64வது வசனம் சொல்லுது, உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் செய்கிற வரைக்கும் எந்த தடையும் வர விடவே மாட்டார். பர்டிகுலர் அந்த நபரால் கூட தடை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடும். யோவான அந்த சகரியாவால் என்ன வந்துடக்கூடாது, தடை வந்துடக்கூடாதுங்கிறது தான். ஆண்டவர் என்ன செய்தார், அவன் வாயை கட்டி போட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த பேரை உச்சரித்த சொன்னதுக்கப்புறம் யோவான் என்ற பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு எழுதுனதும் அவன் வாய் என்ன பண்ணச்சு, இப்போ கட்டவிழுக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, எந்த ஜனங்களுக்குள்ளே, சகரியா எலிசபெத்து அவர்களை சுற்றி இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசய தாண்டை செஞ்சார், ஆச்சரியமான காரியத்தை செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்க, உங்கள் ஊரில் இருக்க, உங்கள் கிராமத்தில் இருக்க, உங்கள் தெருவில் இருக்க, உங்கள் பட்டணத்தில் இருக்கிற, உங்களை உங்களோடு வேலை செய்கிற, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க, உங்கள் உற்றா உறவினர் மத்தியில் தேவன் ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். நம்ம அப்படி முழங்கால் படி இடலாமா? எஸ். வயதான நாள்தான், சான்ஸே இல்லை தான், இனி முடியவே முடியாதுங்கிறது தான். அது கேட்ட காலமும் சூழ்நிலையும் கிடையாது. ஏன்னா அது கேட்ட வயசு அவங்களுக்கு காலமும் சூழ்நிலையும் இல்லை, வயசாகிடுச்சு அவங்களுக்கு. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலைங்க போயிருக்கிறீங்க, அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை வைத்து விட்டு மறந்து போயிருக்கலாம். சகரியாவும் எலிசபெத்தும் அநேக நாட்கள் விண்ணப்பம் பண்ணிவிட்டு இனி நமக்கு கிடைக்காதுப்பா அவ்வளோதான் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவரோ மனசுலேயே வச்சிருக்கிறார், ஐயோ இந்த நான் என் பிள்ளைகள் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவங்க கேட்ட ஜெபம் என் சமூகத்தில் முன்னாலே அப்படியே நின்றுட்டுருக்கு, இதுக்கு நான் பதில் கொடுக்கணுமே, பலன் கொடுக்க வேண்டுமென்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற வேலை வந்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக நாட்கள் விண்ணப்பம் பண்ணிவிட்டு ஆண்டவரே எனக்கு காப்பாற்றுங்கப்பா, எனக்கு இந்த வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க, என் கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க,
எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, எனக்கு சுகபலத்தை கொடுங்க, என் கண் பார்வை நல்லா தெரியணும் ஆண்டவரே, என் கை இருதயத்தில் இருக்க வியாதியை நீக்கி போடுங்க, என் கால் நடக்க முடியாமல் இருக்க நடக்கணுமே ஆண்டவரே, ஐயா என் வாய் பேச முடியாமல் இருக்குது, தெளிவாக என்னால் பேச முடியலையே, திக்கு திக்கி நான் பேசுகிறேனே, சரியாக என்னால் பார்க்க முடியலையே, பகலில் பார்க்குறேன் ஆனால் சாயங்காலமான என்னால் பார்க்க முடியலையே, எல்லோரும் என்ன மாலைக்க நோயுள்ளோன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்களே, ஐயோ நான் வியாதியோடு இருக்கிறேன், மரணத்துக்கு எதுவான வியாதியோடு இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, என் வியாதி முத்தி போயிடுச்சு, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, நான் நம்பினவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க, இனி உனக்கு உதவி கிடையாது, நீ காப்பாற்ற முடியாது, உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது, இனி உன் குடும்பத்தில் நிம்மதியே சந்தோஷமே கிடையாதுன்னு சொல்லி நீ எங்களை விட்டு அப்படி போனில்ல, எங்களை ஏமாத்திட்டு போனில்ல, நீ நல்லா இருப்பியா, அநேக சாபமிட்ட அப்படியான சில இந்த இடத்துல இருக்கிறீங்க, சிலருடைய தாயோ தகப்பனோ உற்றாரோ உறவினரோ உங்கள் வாழ்க்கையில் சாபமிட்டிருக்கிறாங்க பிரியமா, அந்த சாபம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கு, இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை முறித்து போடும்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர். இடுப்பு பகுதியில் அந்த இழும்பு பகுதியில் அநேக நாட்கள் எனக்கு போராட்டமாக இருக்கியா, பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், சுகமே ஆகலை, அதை இப்பொழுது கத்த சுகமாக்கும்படியாகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. உங்களோட கை மணிக்கட்டு பகுதியில் பலவீனம், ஒரு பொருள் என்னால் தூக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் ஆனாலும் சுகமாகலை, இப்படி கத்துறதை இப்படி சுகமாக்கி கொண்டிருக்கிறேன். சிலருடைய நரம்பு தளர்ச்சி இந்த ஆண்டப்படி விடுதலை கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கத்தர் இப்படி ஒரு ஆச்சரியமான காரியத்தை இப்படி செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் இப்படி இறங்கி வந்திருக்கிறது, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இப்பொழுது ஆச்சரியமான பிரகாரமாய் இப்பொழுது தேவன் தம்முடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ள அனுப்பி இருக்கிறார். ஐயோ ஏன் எனக்கு அதிகமாக வயசாயிடுச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா, கர்த்தர் இப்படி அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஜாதகத்தை நம்பி 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 என் வாழ்க்கை போயிடுச்சியா, ஜாதக பொருத்தன் பார்த்து பார்த்து ஒரு ஜாதகமும் சரியில்லாமல் போய் என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்ற துணையே கிடைக்கல, அப்படியான சிலர் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஏற்ற துணையை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், ஏற்ற காலத்தில் உனக்கு திருமணம் நடக்கும், நீ குழந்தை பேர் பெற்றெடுப்பாய், நீ வாழ்ந்து சுகித்திருப்பாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ராஜா. சிலருடைய கண் பகுதியில் போராட்டம் பிரச்சனை, அந்த இப்பொழுது கர்த்தருடைய கரம் அந்த கண் மீது இப்பொழுது இறங்குது, அற்புதம் இப்பொழுது கர்த்தருடைய கரம் இப்படி இறங்கி செய்கிறது, அந்த பழுது போட்ட அந்த காரியத்தை கர்த்தருடைய பிடுங்கி விட்டு புதிய கண், புதிய பார்வை, புதிய வல்லமை கர்த்தர் இப்பொழுது அந்த கண்களை இப்படி கட்டளையிடுகிறார் பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். சிலருடைய நெஞ்சு பகுதியில் அடிக்கடி போராட்டம், வலி, பலவீனம், சிலருக்கு நெஞ்சு பகுதியில் அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது, அது எனக்கு சுகமே ஆகலையா, போட்டு நான் அப்படியே சுரிஞ்சுக்கிறேன் அடிக்கடி, அது எதனாலே புரியவே இல்லை, கத்தப்படி சுகமாக்கி கொண்டிருக்கிறா, கத்தப்படி சுகமாக்கி கொண்டிருக்கிறா பிரியமானவர்ல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கால் பகுதியில் நடக்க முடியாமல் இருக்க அந்த பகுதியில் தேவன் அந்த கட்டை இப்பொழுது அறுத்தப்படுகிறார். இப்பொழுது நீங்கள் நடக்கும்படியாக, எஸ் தேவன் இப்பொழுது நீங்கள் எழுந்து நடக்கும்படியான ஒரு புதிய பலனை இப்பொழுது உங்களுடைய எலும்புகளுக்குள்ளே சதைக்குள்ளே நரம்புகளை கத்தப்பட அனுப்புகிறார் பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன்.
தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஓ, குடும்பத்தில் சண்டை, அடிக்கடி சண்டையை கொண்டு வருகிற, போராட்டத்தை கொண்டு வர சபிக்கப்பட்ட ஆவியே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியே போன கட்டளை கொடுக்குற. இனி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இனி எந்த குடும்பத்தில் நீ சண்டையை உண்டு பண்ண, குழப்பத்தை உண்டு பண்ண. சில குடும்பத்தில் அவன் சந்தேகத்தை கொண்டு வந்து சந்தேக பிசாசாக இருந்து அநேகருடைய குடும்பத்தை சீரழித்து விடு. அந்த சந்தேக பிசாசு இப்படி ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியே போன இயேசு அந்த கட்டளை கொடுக்குறேன். ரிமூவ் த நேம் ஆஃப் ஜீசஸ், கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஷபா லோ தெரா காபோ இஷக்கா பூகன்ன ரூபா கபாலபா. தொண்டை பகுதியில் கேன்சர் வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இப்பொழுது தேவன் அதை இப்படி சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அற்புதத்தை வல்லம் இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. லேபோ கோ ரஷகபோ இஷபி லபுஹந்தோ மாக்கார பாலபா லகர ஹிதோமாகோ ஷேக பூகபா. சில பேர் லாகிருத வஸ்துகளுக்கு, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி என்னால் இந்த போதை வசதி விடுதலை பெற முடியலன்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது கத்தர் அந்த போதை வசதி நாவி இப்படி கடிந்து கொள்கிறார். தேவ வல்லம் இப்படி இறங்கி கொண்டிருக்குது. அந்த குடிபெறியில் இந்த போதை வசதிலிருந்து இப்பொழுது கத்தர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சில பேருக்கு கோபம் எதுக்குது எனக்கு வருதுன்னே தெரியலையா, அடிக்கடி கோபம் வந்துடுது. அந்த கோபத்தை தான் எனக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அதனால என் வாழ்க்கையே இழந்து போயிருக்கேன், என் வேலையை கூட நான் இழந்து போயிட்டான்றது கோபத்தினால. இப்போ அந்த கோபத்தை கொண்டு வர சத்துருவை கத்தப்ப கடிந்து கொள்கிறார். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாரம்பரிய சாபத்திலிருந்து, பாரம்பரிய சாபக்கட்டு சில குடும்பத்திலிருந்து இப்படி உடைந்து விடுகிறது. அந்த கட்டுகள் இப்படி அருந்து விடுது. சிலருடைய சாபக்கட்டு, பாரம்பரிய சாபக்கட்டுப்படுது, கத்தப்படி அறுத்து போட்டு கொண்டிருக்கிறார். பி கமா கனருபா ஷேபியாந்தோ ஷேபல் அருபா கலபா த நேம் ஆஃப் ஜீசஸ். அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலை செய்கிறதேவன், அபூர்வம் ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவர், அதிசயமான காரியத்தை செய்கிறவர் இப்பொழுது இறங்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஐயோ, என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்கிறானே, என் பிள்ளைக்கு ஏதோ மூளைப்பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அதனால் அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், படிக்கிற பாடத்தை அவன் கவனம் செலுத்தி படிக்க முடிகிறதில்லை, படித்தாலும் மனசில் அவன் நிற்கிறது இல்லைன்னு சொல்லி சில தாய்மார்கள் இப்பொழுது வேதனையோடு இருக்கிறீங்க. கத்தர் இதை எப்படி நீக்கி போடுகிறா, உங்கள் பிள்ளையோட சிந்தை கத்த அந்த மூளைப்பகுதி கத்தப்படி தொடுகிறா, அந்த ஞானத்தை கத்தப்படி உங்கள் குழந்தைக்குள்ளே வைக்கிறா, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை பொழுது வைக்கிறார். பிரியமானவர்களே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஷாபோ லபா ரபா கபா திபியாங்குரபி ஷேகி பி கானா ரபா. சிலர்களை தற்கொலை எண்ணத்தை தூண்டி வைக்கிறேன் சத்துரு, தற்கொலை எண்ணத்தை தூண்டி வைக்கிற பொல்லாத வல்லமையே, வெளியே போ இயேசுவி நாமத்தினால. இனி இந்த குடும்பத்தினை தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர இந்த நபர்களை கொண்டு வரதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போ இயேசுவி நாமத்தினால. நீ மறு ஷக பூகலாபா மே ரிபி அங்கிரஹி துமாக்கரோ ஷே பில்லாக்கா ரபா கபாலபா ரபாலபா. கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே. வருமானத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவியே, வருமானத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவியே, வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, குடும்பம் செழிப்பாக மாற முடியாதபடிக்கு வறுமையை கொண்டு வந்து, தரித்திரத்தை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, இந்த குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்தும்படியாய் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமே, வெளியே போ இயேசுவி நாமத்தினாலே. எல்லா தரித்திரத்தையும் வெளியே போ இயேசுவி நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ராஜ். எப்படி அற்புதத்தை வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, இங்கே என்ன என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கத்தப்படுது அற்புதம் செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். என்ன பிரச்சனை, நீங்கள் எந்த பகுதியில் போராட்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, அந்த பகுதியில் கை வைத்துக்கொள்ளுங்க, அந்த பகுதியில் கை வைத்துக்கொள்ளுங்க. இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் அப்படிங்கிறவங்க உங்கள் தலைமையில் கை வைத்துக்கொள்ளுங்க. கத்துடைய கரம் பிடித்து இறங்கி கொண்டிருக்கிறதே, ஒவ்வொரு கண்ணீரை துடைக்கும்படியா, ஒவ்வொரு பிளஸ் பண்ணும்படியா. ஷபில் அபூர் அபயாங்கிறவா, சில பேருடைய மேலுள்ள சூனிய கட்டுகள் இப்படி எரிக்கப்படுது, சூனிய கட்டு இப்படி எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஓ ஷேபி காபாக்கா மே கரோ ஷக்கி பில் ஆக்கரோ. எல்லாம் பில்லி சுனி ஏவலின் ஆவி, மாந்திரிகத்தின் ஆவி, எல்லாம் வெளியே போ இயேசுவி நாமத்தில். கத்தப்படி படி வீப்பிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பிறாங்க. இதோ நான்
அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி தந்திருக்கிறீங்களே, அந்த வாக்கு தத்தம் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இதை அப்படியே செய்தபடியாக சொத்துறோம். எல்லா துதி சொத்திரத்தையும் கனத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லி அல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு சங்கீதம், 47வது சங்கீதம். தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 2வது வசனம். நம்முடைய தேவன் யாரா? உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர். நம்முடைய தேவன் யார்? என்னுடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் பயங்கரமானவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நம்முடைய தேவன் யார்? என்னுடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் பயங்கரமானவர். பயமுறுத்துகிறவர் அல்ல, பயங்கரமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு வேத ஒரு தேவ மனுஷன் பாட்டு பாடுறாரு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அதை எதை சொல்லி பாடுவேன்? 1000 நாமங்கள் இயேசுவுக்கு இருந்தாலும் அந்தந்த நாமத்திற்குரிய மகிமை நிறைந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேன்னு சொன்னால் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் யெகோவா நிசின்னு சொன்னீங்கன்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி தருகிறவர். அவர் யெகோவா ஷம்மா என்னுடைய தேவன் தடைகளை தகர்க்கிறவர்னு சொன்னீங்கன்னா தடைகளை தகர்க்கிறவர். என்னுடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர்னு சொன்னீங்கன்னா குறைவுகளை நிறைவாக்குகிறவர். என்னுடைய தேவன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர்னு சொன்னீங்கன்னா உங்க புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். என்னுடைய தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர்னு சொன்னீங்கன்னா குடும்பத்தில், வாழ்க்கையில, தொழில வியாபாரத்தில் காணப்படுகிற துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். எத்தனை நாம இயேசுவுக்கு சொன்னாலும் அத்தனை நாமத்திற்குரிய மகிமையும் வல்லமையும் நிறைந்தவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு கர்த்தர் பயங்கரமானவர் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க, என்னுடைய தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் சந்தோஷப்படுற அளவுக்கு சொல்லுங்க, என்னுடைய தேவன் பயங்கரமானவர். என்னுடைய தேவன் பயங்கரமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ எந்த மனுஷனை பார்த்தும் பயப்பட வேண்டாம். தெய்வம் சொல்லுகிறார், தேவ ஜனமே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். எந்த மனுஷனை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம். உன் கடனை பார்த்து, நோயை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து, உன் பிரச்சனைகளை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, ஐயோ அதிகாரத்தின் வல்லமைகள், துறைதனத்தின் வல்லமைகள், பில்லி சூனியம், மந்திரம், எதையும் பார்த்து நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே, உனக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதற்கும் பயப்படாதேன்னு சொல்லுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். நம்முடைய தெய்வம் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார், நீ எதற்கும் பயப்படாத. உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத. உன் கடன் பிரச்சனையை குறித்து நீ பயப்படாத. உன் சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாத. ஏன்? உனக்குள்ள இருக்கிற நான் சாதாரணமான தேவன் அல்ல, நான் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 66:3. 66:3 வாசிக்க கேட்கலாம். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லணுமா? தேவ ஜனம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணுமா? தேவனை நோக்கி நீர் உமது கிரியைகளில் எல்லாம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். என்ன போட்டிருக்க அந்த வேத பகுதி? நம்முடைய தேவனை நோக்கி நம்ம என்ன சொல்லணுமா? கர்த்தருடைய ஜனம் சொல்லுங்க, உங்க தேவனை நோக்கி என்ன சொல்லணும்னு போட்டிருக்கு. தேவனை நோக்கி, தெய்வமே, இயேசுவே, என்னை ரட்சித்தவரு, என்னை தெரிந்து கொண்டவரு, என்னை வேறு பிரித்தவரு, என்னை அபிஷேகித்தவரு, நீர் சாதாரணமானவர் அல்ல, உமது கிரியைகள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமானவைகள். நீர் எவ்வளவு பயங்கரமான உம்முடைய கிரியைகள், அதனால பூமியின் மீது எங்கும் உள்ள ஜனங்கள் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பயங்கரமானவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். போகட்டும், கர்த்தர் பயங்கரமானவர் என்றாலும் தெய்வம் எல்லா நேரங்களிலும் பயங்கரமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது இல்லை. அவர் மிக முக்கியமான காரியங்களில் தான் அவர் பயங்கரமானவர் என்பதை செயலில் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் பயங்கரமான காரியம் செய்கிறவர் அல்ல. மிக முக்கியமான காரியங்களில் தான் தான் யார் என்பதை நிரூபிக்கும்படியாய், ஜனங்கள் அறியும்படியாய், ராஜாக்கள் அறியும்படியாய், பட்டணம் தேசம் அறியும்படியாய், மிக முக்கியமான காரியங்கள்ல தான் அவர் பயங்கரமானவர் என்று தன்னை நிரூபிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்தெந்த சூழ்நிலையில பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். என்னுடைய தேவன் பயங்கரமானவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், அதை செய்து நிரூபிக்கிறவர் என்று ஒரு 3 காரியங்களை தியானித்து சங்கீத பகுதியை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய தேவன் யா? பயங்கரமானவர். அந்த பயங்கரமான கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலையில பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, அவர் எந்த சூழ்நிலையில பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் தெரியுங்களா? வாசிக்கலாம், யாத்ராகம புஸ்தகம் 34:10 வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருக்கிற 30,00,000 மேலான ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து மோசே, மோசே, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. தெய்வம் சொல்றாரு மோசேயை பார்த்து, மோசே, நான் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத அதிசயத்தை உன்னை கொண்டு செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன் அவருடைய காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும்? எதற்காக அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்? ஏன் நான் வேதம் சொல்லுது, யாத்ராகம புஸ்தகம் 7:3 வாசிங்க. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களை, எகிப்து தேசத்தில் என்னுடைய ஜனம் 430 வருடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, என்னுடைய ஜனத்தை விடுதலை
ராஜாவாயாக்குற நேரம் வந்துவிட்டது. ஆனா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோ என்னுடைய ஜனத்தை விடுதலையாக்க மாட்டேங்கிறான். அதனால நான் ஒரு பயங்கரமான காரியம் செய்ய போறேன். என்ன காரியம்? எகிப்து தேசத்துல என் அடையாளங்களையும் என் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். என்ன செய்வாரா தெய்வம், என்ன செய்ய போறாரா? எகிப்து தேசத்துல என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய அற்புதங்களை மிகுதியாய் நடப்பிப்பேன். ஏன் நடப்பிப்பாரா? ஏழாவது அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நானே கர்த்தர், நானே தெய்வம், வேறு ஒரு தெய்வம் பூமி எங்கும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக, எகிப்தியர் அறிய வேண்டும் என்பதற்காக, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அறிய வேண்டும் என்பதற்காக மோசே, உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. முதலாவது தெய்வம் எந்த சூழ்நிலையில பயங்கரமான காரியம் செய்யறார் தெரியுங்களா? முழு உலகமும் எதை எதையோ தெய்வம்னு ஓடிட்டு இருக்கு, அது நடுவில் நான் ஒருவரே தெய்வம் என்று நிரூபிக்க என் பிள்ளைகளை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன். என் சபையை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன். என் ஊழியக்காரர்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன். எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற, என்னோட ஐக்கியத்தில் இருக்கிற, என்னோட உறவுல இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். எதற்கு? நானே தெய்வம், வேறொரு தெய்வம் பூமியில இல்லை என்பதை ஜனங்கள் அறியணும், ராஜாக்கள் அதை அறியணும், அதிகாரிகள் அறியணும், சகல பிரபுக்களும் என்பதற்காக என் தேவன் பயங்கரமான கிரியை நடப்பிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது 7:18 என்ன சொல்றாரு? நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறி போ. நதி நாறும். ஏ பார்வோனே, நீ எகிப்துடைய நைல் நதியை தான் தெய்வம் நினைக்கிற, நீ தெய்வம் நினைக்கிற அந்த நதியையே நான் இரத்தமாக மாற்றி அந்த நதியில இருக்கிற மீன்களை எல்லாம் சாகடித்து செத்து மிதக்க வச்சு எந்த நைல் நதியை தெய்வம்னு சொல்றியோ அதே நாறும்படியாக அது நாறி நீ சொல்லணும், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் மோசேயை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8:22 நீங்க வாசிப்பீர்கள், அங்கே அதுதான் சொல்லுது, நானே தெய்வம் என்பதை எகிப்து அறிய வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாரா? மோசேயை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதில் 9:14 வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு மோசேயை கொண்டு பார்வோன்ட்ட பேசுறாரு. யாத்ராகமா 9:14 சொல்றாரு, என் ஜனம் என்ன ஆராதிக்கும்படி என் ஜனத்தை விட்டு, 430 வருஷமா என் ஜனத்தை நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, சிறைப்படுத்தி வச்சிருக்கிற, ஓ இஷ்டத்துக்கு என் ஜனத்தை நடத்துற, என் ஜனத்தை விடுதலையாக்குற நேரம் வந்துருச்சு, என்னுடைய ஜனம் என்னை விடுதலையோடு ஆராதிக்கிற நேரம் வந்துருச்சு, என் ஜனத்தை விட்டு, என் ஜனத்தை விட்டு, என் ஜனத்தை விட்டு. விடாதிருந்தால் என்ன சொல்லுது வேதம்? விடாதிருந்தால் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி பயங்கரமான காரியங்களை எகிப்தில் செய்வேன். செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? முழு எகிப்து தேசத்தில் ஓடுற தண்ணியை இரத்தமாக மாற்றினார். பாம்பு அப்படியே அவங்க பாம்பை தெய்வமாக வழிபடுவானுங்க, அவனுடைய பாம்புகளை மோசையின் கையில் இருந்த கோல் விழுங்கும்படி செய்தார். அவங்க தவளைகளை தெய்வமாக வழிபட்டாங்க, முழு எகிப்து தேசத்தையும் தவளையினால் நியாயம் தீர்த்தார். வண்டுகளை தெய்வமாக வழிபட்டாங்க, வண்டு முழு எகிப்து தேசத்தையும் வண்டுகளால் நிரப்பினார். முழு எகிப்து தேசத்தையும் 3 நாள் சூரியனை உதிக்காமல் இருளில் தடவி கொண்டு நடக்க வைத்தார். முழு எகிப்து தேசத்தையும் கொள்ளை நோயினால வாதித்தார். முழு எகிப்து தேசத்தையும் கல்மழையினால பாதித்தார். முழு எகிப்து தேசத்துல இருக்கிற ஆண் தலச்சம் பிள்ளைங்களை கொன்று போட்டார் என் தேவன். அல்லேலூயா. நீ நானும் வழிபடுற தெய்வம் சாதாரணமான தேவன் அல்ல, எனக்காக எனக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா.
முதலாவது தேவன் எந்த சூழ்நிலையில பயங்கரமான காரியம் செய்யறாரு? அவர்தான் தெய்வம், வேறொரு தெய்வம் பூமியில இல்லை என்பதை ஜனம் அறியும்படியாய் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் தாவீதுக்கு முன்பாக கோலியாத் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான். 40 நாள் கொக்கரிக்கிறான், காலையிலும் மாலையிலையும் கொக்கரிக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். 40 தினங்கள் தான் தெய்வம் வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு தாவீதை அனுப்புனாரு. அந்த தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவன் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், இதனால் இஸ்ரவேல்ல தேவன் ஒருவர் உண்டு, அது கர்த்தர் என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் இளைய தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை கொன்று குவித்தார். ஹலேலூயா. இவ்வளோ பயங்கரமான காரியம். இன்றைக்கும் எருசலேமில் ஒரு மியூசியத்தில் கோலியாத்தோட மண்டையோடு இருக்குதான். எருசலேமில் ஒரு மியூசியத்தில் கோலியாத்தோட மண்டை ஓடு இருக்கான். அந்த மண்டை ஓட்டில் தாவீது கூழாங்கல்ல வீசின அந்த இடத்துல பெரிய ஓட்டை இருக்கான். அந்த ஓட்டையை பார்த்துட்டு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கான், பைபிள் இஸ் எ ட்ரூ என்று எழுதப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு இடத்துல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5:15 வாசிப்பீர்கள் என்றால், அங்கு சீரிய நாட்டு படை தலைவன் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். சீரிய நாட்டுடைய யுத்த தலைவன், படை தலைவன், பராக்கிரமசாலி, ஆனா இவனுக்கோ என்ன வியாதி வந்திருக்கு? குஷ்டரோகம் வந்திருக்கு. அப்ப அவன் வீட்டுல ஒரு கர்த்தருடைய பிள்ளை 12 வயசு பிள்ளை சிறை பிடிக்கப்பட்டு வந்ததாம். அந்த பிள்ளை சொன்னிச்சா, ஆண்டவனே உமக்கு இருக்கிற இந்த குஷ்டரோகம் உம்மை விட்டு நீங்கணும்னா என்னுடைய தெய்வத்தால முடியும்னு சொன்னாலாம். அல்லேலூயா. அந்த மனுஷன் என்ன செஞ்சாராம்? எலிசா கிட்ட போனாராம். அங்க என்ன எழுதுன்னு எழுத வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:15 கொஞ்சம் வாசிங்க. தன் கூட்டத்தோட எல்லாம் தேவன் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தெய்வம் இல்லை, இல்லை, இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சீரியாவின் படைத்தலைவன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவனுக்கு ஒரு குஷ்டரோகம். ஒரு சின்ன பொண்ணு சொல்றா, உம்ம சுகமாக்க ஒரு ஊழியக்காரர் அங்க இருக்கிறார், அங்க போனா நடக்கும். போறார் அந்த ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இந்த நதியில போய் 7 தரம் மூழ்கி எழும்பு என்று சொல்லுகிறார். 7 தரம் மூழ்கி எழும்புனா குஷ்டரோகம் சுக அடைஞ்சிச்சு. சுக அடைந்த உடனே அந்த ராஜா, அந்த படைத்தலைவன் சொன்ன வார்த்தை என்ன? இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியின் மீதெங்கும் வேற தெய்வம் இல்லை, இல்லை, இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தரியு ராஜா தானியலை பார்த்து என்ன சொன்னாரு? தரியு ராஜா தானியலை ஜபம் பண்ணார் என்கிற ஒரே காரணத்துக்காக சிறைப்பிடித்து சிங்க கபில போட்டிருக்காரு. பசியுள்ள சிங்க கபில, சிங்கங்கள் நிறைந்த கபில தானியலை போட்டிருக்காரு. ஆனா ஒரு சிங்கமும் தானியலை சேதப்படுத்தாதபடி தெய்வம் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி தானியலை உயிரோட காப்பாற்றி பயங்கரமான காரியம் செய்தார். அப்ப தானியல், தரியு என்கிற ராஜா என்ன சொன்னாரு? தானியலின் தேவனே ஜீவனுள்ள தேவன். அப்ப மற்ற தெய்வத்துக்கெல்லாம் என்ன இல்லை சொல்லுங்க? அந்த ராஜா சொல்லுகிறார், தானியலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சுவாலக்குள்ள போட்டாங்க. தெய்வமே இறங்கி வந்தா அக்னியுடைய அகோரத்தை அவித்து போட்டார். ஒரு சேதமும் அந்த 3 பேருக்கு இல்லை. அந்த சூளையில பட்ட ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஏன் அவர்களுடைய தேவன் பயங்கரமான காரியம் செய்து தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த தெய்வத்தை போல ரட்சிக்கத்தக்க தேவன் பூமி எங்கும் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர்தான் தெய்வம், வேறு ஒருவரும் தெய்வம் இல்லை என்பதை நிரூபிக்க என் மூலமாய், சபையின் மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீ வழிபடுற தெய்வம் தான் தெய்வம்னு ஆபீஸ் இருக்க ஸ்டாஃப் கண்டுகொள்ளணும். நீங்க வழிபடுற தெய்வம் தான் உயிருள்ள தேவன் என்பதை உங்க கிராமம் கண்டுகொள்ளணும், உங்க கஸ்டமர் கண்டுகொள்ளணும், உங்க அயலகத்தார் கண்டுகொள்ளணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுகொள்ளணும், உங்க பட்டணம் கண்டுகொள்ளணும். அதற்கு ஆண்டவரே என்னை கொண்டு, எங்கள் ஊழியக்காரரை கொண்டு, எங்கள் சபையை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. போகட்டும். ரெண்டாவது, தெய்வம் எந்த சூழ்நிலையில் பயங்கரமான காரியங்களை செய்கிறார் தெரியுங்களா? வாசிக்கலாம் எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஒரு ஊழியக்காரராகிய எரேமியா சொல்லுகிறார், உபத்திரவத்தின் நேரத்தில் சொல்லுகிறார், பாதிக்கப்பட்ட நேரத்தில் சொல்லுகிறார், கர்த்தரோ என்னுடைய தெய்வமாகிய கர்த்தரோ பயங்கரமானவராய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் ஊழியரோடு பயங்கரமானவராய் இருக்கிறார் சொல்லுங்க? ஜனங்களை தன் பக்கமாய் திருப்ப, பட்டணங்களை இயேசுவின் பக்கமாய் திருப்ப, கிராமங்களை இயேசுவின் பக்கமாய் திருப்ப, தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்களை இயேசுவின் பக்கமாய் திருப்ப, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை உயிருள்ள தேவனின் பக்கமாய் திருப்ப கர்த்தர் பயங்கரமானவராய் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று வாசித்த சங்கீதம் 47 கூட 3:9 சொல்லுது, கர்த்தர் ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். 9 சொல்லுது, ஜனங்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக மாற கர்த்தர் பயங்கரமானவராய் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இப்போ உங்களோட படிக்கிற பிள்ளைங்க, உங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கவங்க இயேசுதான் தெய்வம்னு கண்டுகொள்ளணும்னா சாதாரண காரியமா சொல்லுங்க? சாதாரணமான காரியமா? அப்போ உங்கள் காலேஜில் உள்ளவங்க, உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க, உங்கள் அயலகத்தார், உங்கள் கஸ்டமர், உங்கள் நண்பர்கள் இயேசு உண்மையான தெய்வம்னு கண்டுகொள்ளணும்னா, கர்த்தாவே என் மூலமாக நீர் பயங்கரமான காரியங்களை அவர்களுக்கு செய்யுங்கப்பா. அவர்களுக்கு செஞ்சா ஓடி வந்துருவாங்களே? அவர்களுக்கு செஞ்சா ஓடி வந்துருவாங்களா? வந்துட மாட்டாங்களா? நிச்சயமா ஓடி வந்துருவாங்க. ஆண்டவரே, எரேமியாவோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து ஜனங்களை உன் பக்கமாய் திருப்பி நீர் என்னை கொண்டு, எங்களை கொண்டு, எங்கள் சபையை கொண்டு நீர் பயங்கரமான காரியங்களை செய்து கிராமத்தை உங்க பக்கமா திருப்புங்க, ஸ்ரீரங்கத்தை உங்க பக்கமா திருப்புங்க, மத்திய மாநில அரசாங்கத்தை உங்க பக்கமா திருப்புங்க, ராஜா அதிகாரிகள், பிரபுக்கள், நியாயாதிபதிகள், கலெக்டர்களை உங்க பக்கமா திருப்புங்க. ஹல்லேலூயா. பேதுரு ஒரு சாதாரண மீனவர், அவரை குறித்து வேதம் சொல்லுது. கொஞ்சம் வாசித்தலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9:33-35 சீக்கிரம் வாசிங்க. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டேன். பேதுரு அவனை பார்த்து, ஊழியர் பேதுருவோடு கர்த்தர் பயங்கரமானவராய் இருக்கிறார். அந்த ஊழியர் இப்ப எந்த ஊருக்கு ஊழியர் செய்ய போயிருக்கிறாரு? லிதா என்கிற பட்டணத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அந்த ஊர்ல 8 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா கட்டில திமிருவாதத்தினால படுத்திருக்கிறான். அவன் பேரு ஐனேயா. அவனை பார்த்து பேதுரு என்ன சொன்னாராம்? நீயே போட்டுக்கொள். 8 வருடமா படுத்த படுக்கையில கை செயல்படாம
35வது வசனம் சொல்லுது, இந்த அற்புதத்தை பார்த்து லித்தா என்ற பட்டணத்திலும் சாரோன் என்ற பட்டணத்திலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் குடியிருந்தவர்கள் வாசிங்க கொஞ்சம் குடியிருந்தவர்கள் எல்லாரும் குடியிருந்தவர்கள் கொஞ்சம் வாசிங்கம்மா குடியிருந்தவர்கள் தம்பி கொஞ்சம் வாசிங்க குடியிருந்தவர்கள் எல்லாரும் கர்த்தரின் பக்கமாய் திரும்பினார்கள். கரங்களை தட்டுவோம். ஒரு அற்புதம் ரெண்டு பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் கர்த்தர் பக்கமாய் திருப்பினது. அடுத்து யோப்பாக்கு போறாரு, அங்க ஒரு பெண் மரிச்சிட்டா. உடனே என்ன செய்யறாங்க அந்த யோப்பாவில் இருக்கிறவங்க, அந்த யோ அந்த பெண்ணை தொற்கால் மறிச்சிட்டா, அவள் அநேக நன்மை செஞ்சா, அவளை உயிரோட எழுப்புன்னு பேதுருகிட்ட சொன்னாங்க. பேதுரு வந்து சொன்னார் அந்த பெண்ணுக்காக ஜெபித்து, தபித்தாலே எழுந்துரு என்றால், உடனே மறிச்சு போன அந்த பெண்ணை என்ன செஞ்சிட்டா, உயிரோடு எழும்பிட்டா. கர்த்தர் பயங்கரமான காரியம் செஞ்சார். 9:42 என்ன சொல்லுது வசனம், யோப்பா பட்டணம் எங்கும் இந்த காரியம் தெரிய வந்தது, அநேகர் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பக்கமாக ஜனம் திரும்பணும்னா உன்னை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியம் செஞ்சாதான் நடக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செஞ்சாதான், அதிசயங்களை செஞ்சாதான், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினாதான் கிரியைகள் நடப்பு. நீங்கள் ஜெபிக்கும் போது கட்டி மறைஞ்சா, நீங்கள் ஜெபிக்கும் போது ஊமை பேசுனா, நீங்கள் ஜெபிக்கும் போது செவிட்டு காதுகள் திறந்தா, நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதி குணமடைந்தா, உங்களை பார்க்கும் போது பிசாசு ஓடுனாதான் ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பேதுரே சாதாரண மீனவன் மருத்துவரா? பேதுருனா மருத்துவரா இல்லை மருத்துவ நிபுணரா? சாதாரண மீனவன். அந்த மீனவனை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செஞ்சாராம். பேதுருட நிழல் பட்ட எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? பேதுரு நிழல் பட்ட எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? சுகமடைந்து கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். ஒரு நாள் பேதுரு ஜெபிக்கும்படி ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்தில் ஒருத்தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் 40 வயசுக்கு மேலாயிட்டு சப்பானியாக இருக்கிறான், பிச்சை கேட்குறான். பேதுருவை பார்த்து பிச்சை போடுங்க, பேதுருவை பார்த்து பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க ஐயான்னு கேட்குறான். பேதுரு சொன்னார், உனக்கு பிச்சை போட என்னிட்ட ஒன்றும் இல்லைப்பா, வெள்ளியோ பொண்ணோ என்னிட்ட இல்லை, ஆனால் என்னிட்ட இயேசு என்கிற பயங்கரமானவர் இருக்கிறார். எத்தனை பேருங்க நீங்கள் சொல்கிறீங்க அதை? எத்தனை பேர் சொல்கிறீங்க உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்னால் முடியல, ஆனால் என்னிட்ட இயேசு என்கிற பயங்கரமானவர் இருக்கிறார், நான் உனக்காக ஜெபிச்சா உன் குடும்ப சூழ்நிலை மாறும்னு எத்தனை பேருங்க தைரியமாக சொல்கிறீங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்க. பேதுரு சொல்கிறார், அப்பா உனக்கு வெள்ளியோ பொண்ணோ கொடுக்க என்னட்ட இல்லை, ஆனால் எனக்குள்ள பயங்கரமான இயேசு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி கைகளை கொடுத்து தூக்கி விட்டாராம். அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடி ஜம்ப் பண்ணி ஆலயத்துக்குள்ள ஓடி தெய்வத்தை துதிச்சானா. அதனால என்ன நடந்துச்சுன்னு வேதம் சொல்லுது தெரியுங்களா? அப்போஸ்தல நடபடிகள் 4:4 சொல்லுது, அதனால் 5000 பேர் கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். கரங்களை தட்டுங்க. 5000 பேர் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு அற்புதம் 5000 பேரை இயேசுவின் பக்கமாய் திருப்ப கர்த்தர் பேதுரு மூலமாய் பயங்கரமான காரியங்களை செய்தார். நீ இதுவரைக்கும் சும்மா இருந்தது போதும் தங்கச்சி, நீ இதுவரைக்கும் அமைதியாக இருந்தது போதும், இயேசுவை அறிந்தும் ஜீவனுள்ள தேவன் தெரிஞ்சும் ரட்சிக்கப்பட்டும் வாரந்தோறும் ஆலயத்திற்கு வந்தும் ஓ மூலமா ஒரு கிரியையும் நடக்காமல் இருந்தது போதும். இன்று முதல் சொல்லுங்க, என்னோடு இருக்கிற இயேசு பயங்கரமானவர். கொஞ்சம் சொல்லத்தான் செய்யுங்கள, என்னோடு இருக்கிற கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு இருக்கிற இயேசு பயங்கரமானவர், அவர் பயங்கரமானவர், என் மூலமா பயங்கரமான காரியங்களை நடப்பிப்பாரு, நான் உனக்கு ஜெபிக்கிறேன், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, ஒரு அற்புதம் 5000 பேரை இயேசுவின் பக்கமாய் கொண்டு வந்தது. மொர்தகாய் நாட்களில் ஆண்டு செய்த ஒரு அற்புதம் அநேகர் கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். அற்புதம் இல்லாம ஜனம் திரும்ப மாட்டாங்க. உங்க மூலமா அற்புதம் நடக்காம, அதிசயம் நடக்காம, விடுதலை உண்டாகாம, சுகம் உண்டாகாம தெய்வம் இயேசுவின் பக்கமா திரும்பாது. தெய்வம் இயேசுவின் பக்கமா திரும்பணும்னா நீ சொல்லு, பயங்கரமான கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். அதற்கு தான் அவர் உன்னோடு இருக்கிறார். வெறும் பயங்கரமானவர், நான் பயங்கரமானவர், நான் பயங்கரமான சொல்றதுக்கு இல்லை. தாவீதோடு இருந்து தெய்வம் நிரூபிச்சு பைபிள் இஸ் ட்ரூன்னு எழுதப்பட்டது போல என்னை குறித்து எழுதப்படணும். நான் தெய்வம், நான் வழிபடுற தெய்வம்
God என்பது ஜன அறிய ஏ மூலம் பயங்கரமான காரியங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி நீ ஜெபி செயல்படு. மூன்றாவது தெய்வம் எந்த சூழ்நிலையில் பயங்கரமான காரியங்களை செய்கிறார் தெரியுங்களா? எந்த சூழ்நிலையில் செய்கிறார் தெரியுங்களா? வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. மூன்றாவது தேவன் எந்த சூழ்நிலையில் யாருக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்? ஒரு நாள் சீசர்களோடு கூட இயேசுவும் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் கடல்ல. திடீர்னு என்ன வந்துச்சா? பலத்த சுழல் காற்று உண்டாகி படவே நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. அப்போ அவங்க எல்லாரும் மீனவர்கள் தான். அவங்க சொல்கிறாங்க இவ்வளவோ தங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தாங்க, பலிக்கலை. அப்போ தன்னோடு இருந்த தெய்வத்தை பார்த்து 38 சொல்கிறாங்க, போதகரே நாங்கள் இந்த பிரச்சனையிலே சாக போகிறோம் ஆண்டவர். போதகரே நீங்கள் பாட்டுக்கு தூங்குறீங்க, அது நல்லா பில்லோலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்குறீங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கூட இருக்கிறவர் யார்? போட்டில் இருக்கிறவர் யார்? பயங்கரமானவர். போட்ல இருக்கிறவர் யாரு சொல்லுங்க? போட்ல இருக்கிற தெய்வம் யாரு? சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். பயங்கரமானவரை உள்ள வச்சுக்கிட்டு நம்மளும் இப்படிதானே சொல்றோம், இந்த கடன் பிரச்சனையில நாங்க சாக போறோம், குடும்பமா சூசைட் பண்ணலான் இருக்கோம் ஆண்டவரு. இந்த கடன் பிரச்சனை எங்களால முடியல, கடனை கட்ட 3 லட்சம் கடன், 2 லட்சம் கடன், எங்க வருவாய்க்கு மிஞ்சின கடன் அடைக்க முடியல, எங்க வாழ்க்கை என்கிற படகு மூழ்குதப்போ, இந்த கடனால மூழ்குது, இந்த நோயினால மூழ்குது, இந்த போராட்டத்தினால மூழ்க போகுது. என்ன ரட்சித்த தெய்வமே, உமக்கு கவலையே இல்லையா? அவங்களாச்சும் கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கண்ணு இல்லையான்னு கேட்பாங்க. நமக்கு 2 கண்ணை கொடுத்தவரை பார்த்து கண்ணு இல்லையான்னு கேட்பாங்க. அப்படிதானே? உமக்கு கவலையே இல்லையோ? 39:1 கவலை இல்லாத ஆண்டவர் எழுந்தாராம். எழுந்து என்ன செஞ்சாராம்? காற்றை கடலை அதட்டி இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று என்ன செஞ்சிருச்சான்? நின்று மிகுந்த அமைதல், மிகுந்த இலை பாறுதல், மிகுந்த சமாதானத்தை பயங்கரமானவர் உண்டாக்குனாரா? அப்ப 40:1 கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? உங்க வாழ்க்கையில பயங்கரமான நான் இல்லையா? உன் குடும்பத்துல பயங்கரமான தெய்வமாகிய நான் இல்லையா? உன் தொழில பயங்கரமான நான் இல்லையா? உன் வியாபாரத்துல பயங்கரமான தெய்வம் நான் இல்லையா? உன் சபையில நான் இல்லை? ஏன் பயப்பட? ஏன் பயப்பட? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள். 41:1 சீசர்கள் தங்களுக்குள்ள பேசிட்டாங்களா, எப்பாடா இவர் என்னடா இவ்வளோ பயங்கரமான காரியம் செய்கிறாரு, இவருடைய வார்த்தையில காற்றும் அடங்குது கடலும் அடங்குது, இவர் என்னுடைய இயேசு இப்படிப்பட்டவரா, என்னுடைய இயேசு இப்படிப்பட்டவரா, ஐயோ இப்படிப்பட்ட தெய்வத்தையா என்னோட வச்சுக்கிட்டு நான் பயந்துட்டேன்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பயங்கரமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என்னுடைய தெய்வமா, ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சுனாமி, ஐயோ என் வாழ்க்கையில சுழல் காற்று, ஐயோ என் வாழ்க்கையில கொந்தளிப்பு, ஐயோ என் குடும்பமே மூழ்கிறோம், என் வாழ்க்கையே அவுட், குடும்பமா சூசைட் பண்ணலாம் நினைச்சோம், ஐயோ இயேசு இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு மிகுந்த இளைப்பாறுதலை தந்திட்டாரேன்னு நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இயேசு என்கிற பயங்கரமானவர் உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹலேலூயா! 1912 டைட்டானிக் என்கிற கப்பல், 46,000 டன் எடை நிறைஞ்ச ஒரு டைட்டானிக் கப்பல் மிகுந்த பெருமிதத்தோடு, அது எவ்வளோதான் தண்ணி வந்து அடித்தாலும் தண்ணி உள்ளேயே புகாத அளவுக்கு 16 அடுக்கில் உட்பிரிவு அறைகள் கட்டப்பட்டு எங்கள் கப்பலை யாரும் தொட முடியாது, யாரும் சேதப்படுத்த முடியாது, எங்கள் கப்பல் அமிலவே அமிலாதுன்னு
பெருமிதத்தோட 2220 பேரை சுமந்துக்கிட்டு போனுச்சான் கப்பல், டைட்டானிக் கப்பல். அதில் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்களாம். என்ன பெருமிதம் சொல்லுங்க, டைட்டானிக் கப்பல் மூழ்கவே மூழாது, அமிலவே அமிலாது, யாராலையும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இது 46,000 டன் எடை உள்ளது. ஒரு சொட்டு தண்ணீருக்குள்ள உள்ள வர முடியாத அளவுக்கு 16 உட்பிரிவு அறைகளை கொண்டதுன்னு பெருமிதத்தோட போன கப்பல் சட்டென்று ஒரு மிதக்கிற பனிப்பாறையில் மோதி ஒன்றுமில்லாமல் நொறுங்கினதையா. டைட்டானிக் கப்பலில் பயங்கரமானவர் இல்லை, சாதாரண போட்டில் பயங்கரமானவர் இருந்தார். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் சின்ன சின்ன பிரச்சனையில் சூசைட் பண்ணலாம். ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி சூசைட், ஒரு பெரிய ஐஜி பெண் அதிகாரி சூசைட், சின்ன சின்ன பிரச்சனையில் பெரிய பெரிய டைட்டானிக் கப்பல் போன்ற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சூசைட் பண்ணலாம். இது போன்ற சின்ன சின்ன போட்டு, இது போன்ற சின்ன சின்ன போட்டு எந்த பிரச்சனையும் அசையாது. அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன போட்டு பெரிய பெரிய பிரச்சனையை சந்திச்சாலும் பயங்கரமானவர் இந்த போட்ல இருக்கிறாரு. அதனால நானே ஆச்சரியப்படுகிறவர்களுக்கு என் தேவன் இப்படிப்பட்டவரோ இப்படிப்பட்டவரானு நானே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடலாம். கர்த்தரு பயங்கரமானவர், என் தேவன் பயங்கரமானவர். அவர் மூன்று வித சூழ்நிலைகளை பயங்கரமானவர் என்பதை நிரூபிக்கிறவர். எந்தெந்த சூழ்நிலை? முழு கிராமம், முழு பட்டணம் எல்லாரும் அறிந்து கொள்ள, கர்த்தரே தெய்வம்னு அறிந்து கொள்ள அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். எல்லா ஜனங்களும் இயேசுவின் பக்கமாய் திருப்ப அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். மட்டும் இல்லை, இயேசுவின் பிள்ளையாகிய என்னுடைய வாழ்க்கையில் சுழல் காற்று போன்று, சுனாமி போன்று கொந்தளிப்பு வந்தாலும் நானே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பயங்கரமான காரியங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். தெய்வமே, விதைக்கப்பட்ட வார்த்தை 100% பலனை தரட்டும். பயங்கரமான கர்த்தர் அக்னி கிறிஸ்தவ தேவ சபையோடு, ஊழியக்காரர்களாகிய எங்களோடு, சபையின் விசுவாசிகளோடு இருந்து கர்த்தரே தெய்வோடு நிரூபியும் அப்பா. அநேக அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை உங்கள் பக்கம் திருப்புங்க. எங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய பயங்கரமான காரியங்களை செய்து ஆச்சரியப்படுத்துங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க முன்வரலாமே. எங்களது வங்கிக் கணக்கு விவரம் எஸ் திமுத்தி ஆரோக்கியராஜ், பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3816445826, பிரான்ச் திருவானைக்கோவில், கோட் 12789, ஐஎஃப்எஸ்சி எஸ்பிஐ என் 00127899.